நம்மளோட ஃப்ரெண்டுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். இவரு நல்ல பெரிய ஆள் மாதிரி தெரியுதப்பா, இவருக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணிடலாம். ஐயோ, இந்த மாதம் வேற அஞ்சு பேர் குடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாலு பேரையே நினச்சிட்டு இருக்கோம். ஐடி கம்பெனில வேலை பார்த்து பிரஷர் ஏறினதுதான் மிச்சம். ப்ராஸ்பெக்டிங் வெளியிலயும் செட் ஆக மாட்டேங்குது. இனி சோசியல் மீடியால ஒண்ணுதான் வழி, அதுலயாவது பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபேஸ்புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பசங்க எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. நம்மளோட ஃப்ரெண்டுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நெட் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஆட்கள் அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணுவோம் பர்சனலா. இவரு நல்ல பெரிய ஆள் மாதிரி தெரியுதப்பா, இவருக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணிடலாம். லுக் சம் பிக் காய், லெட்ஸ் மெசேஜ். இந்த மேடமும் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரியுது, நிறைய பேர் பின்னால இருப்பாங்க போல. மெசேஜ் பண்ணிடுவோம். சரி, ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து முடிச்சாச்சு, பெரிய பெரிய ஆள் இவங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் வேற யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணலாம்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கே இந்த ஆள் சரியில்லை, இவங்களுக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம்? ரிஜெக்டட். நெக்ஸ்ட். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபேஸ்புக் இன்னைக்கு ஒரு வழியை முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபேஸ்புக் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, இன்னும் யாரெல்லாம் கிடைக்காங்கன்னு பார்க்கணும். ஐயோ, இந்த மாதம் வேற அஞ்சு பேர் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம ஒருத்தியை தான் பிடிச்சிருக்கோம், இன்னும் நாலு பேருக்கு நான் எங்கே போவேன்? இவர் வேற காலையில் அப்ளைன்னு வேற காலையில் வந்து இது பண்ணிடுவார். இந்த வேலைனால இந்த டீயை வேற ஊற்றி இங்கே பாரு எப்படி இருக்குது. சே, அது வேற மண்டைக்குள்ளவே போட்டு குடஞ்சி குடஞ்சிட்டு வீட்டு வேலை கூட சரியாக பார்க்க முடிய மாட்டேங்கி. இப்படி ஊற்றி போயிருந்தால் என்ன செய்ய? அந்த நாலு பேருக்கு நான் எங்கே போவேன்? இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதே பத்து பேர் தான். வீட்டில் இருந்துக்கிட்டு நான் யாரை போய் பார்க்க? என்ன செய்கிறது? ஆனால் அஞ்சு பேர் பிடிக்கலனா நாளை காலில் வந்து அப்ளைன்னு திட்டுவார். அவருக்கு என்ன பதில் சொல்லு தெரியல. சரி, இது கடந்துட்டு போகுது. நான் போய் அந்த வேலையை முதல்ல முடிச்சு அஞ்சு பேர் எப்படியாவது இந்த மாதத்துக்கு பிடிச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் மற்ற வேலையை நம்ம வந்து அப்பதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். நம்ம ஏன் அப்ளைன்னு சொன்ன அந்த நாலு பேரையே நினச்சிட்டு இருக்கோம்? நம்ம ஏன் நாற்பது பேர் பண்ணுற மாதிரி பிடிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது? நம்ம அந்த கயல் இருக்கால அவள்கிட்ட கேட்போம். அவள் தான் இந்த இதில் ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய வந்து பண்ணிகிட்டு இருக்கா. வேறு ஃபேஸ்புக்லேருந்து நிறைய ஆள் பிடிச்சிட்டு கொண்டு வரா மாதம் மாதம். அவள்கிட்ட கேட்போம். ஆ, அந்த நீ இந்த நம்ம அப்ளைன்னு சொல்லியிருக்கார் இல்லையா, இந்த மாதம் எத்தனை பேர் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி. நானே இந்த போன எனக்கு தெரிஞ்சது ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் சொந்தக்காரங்களும் தெரியும். அவங்களே நான் போன மாதமே ஐடி போட்டேன். சில பேர் வேணான்னு சொல்லி நீ நான் போனாலே ஏதோ சண்டைக்கார மாதிரி பார்க்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இந்த நீ நீ வந்து இந்த ஃபேஸ்புக் இதுலலாம் ஆன்லைன்லாம் நிறைய ஆள் பிடிச்சிட்டு வரேன், அதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னிடல. அது ஃபேஸ்புக் அது எப்படி பண்ணுறது, அது ஆன்லைனில் எப்படி ஆள் பிடிக்கிறது, அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் அந்த மாதிரி பண்ணிட்டு வருவேன். அது ஆ, நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? ஆ, ஃபேஸ்புக். ஆமாம், அது ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆ, வீட்டெல்லாம் வந்து ஃபேஸ்புக்லாம் பண்றதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம போட்டோவை திருடி வச்சிருவாங்க, வெளியில எதுவும் அசிங்கப்படுத்திடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் அதனால எதுவுமே அதுல போஸ்ட் பண்றது இந்த போட்டோ மட்டும் தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுல என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால அப்படியே இருக்குது. இதுல என்ன பண்றது, வேற இதுல நம்ம என்ன பண்ணா ஆள் பிடிக்க முடியும்? ஆமா, ஒரு நூத்தம்பது ஆ, அதுல ஒரு நூறு நூத்தம்பது பேருக்கிட்ட ஆமா ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த காலேஜ் தெரிஞ்சவங்க, பக்கத்துல தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. தெரியாதவங்களும் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கம்பெனி பிளான் பிரசன்டேஷன் அனுப்பி வச்சிருங்க. சரி சரி சரி, இவ்வளவுதானா? அந்த மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கேளுங்க. ஆ, அவங்கள்ட்ட வந்து நான் ஆல் பிடிச்சிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட இந்த பிளான் பிரசன்டேஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கணுமோ? நூத்தம்பதுக்கும்
சங்கர் சங்கருக்கு அனுப்பியாச்சு. எல்லாருக்கும் அனுப்பியாச்சு. அப்பா நீ கவலையே இல்லை நமக்கு. அப்பா சரி நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம். இது இந்த பிளான் ப்ரெசன்டேஷன் அனுப்புறோம்ல அவங்க எல்லாரும் என்ன ரீப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 150 பேர்கிட்ட அனுப்பி வச்சோம் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க. கணேஷ் ரிப்ளை பண்ணி பிளாக் பண்ணிட்டார் அந்த ஆளு. சரி நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்காரு இவர் என்னன்னு பார்ப்போம். ஹாய் ஹலோ சை என்னது இப்பெல்லாம் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எப்ப எப்ப ஆன்லைன்ல வரும் அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்களோ. சை ஹலோ கைலே. ஆ சொல்லுங்க. அந்த நீ சொல்ற மாதிரி நான் பண்ணினேன் ஃபேஸ்புக்ல அந்த ஃப்ரெண்ட் எல்லாம் ரெஃபர் பண்ண நீ சொன்ன மாதிரி பண்ணினேன். ஆ அது ஒண்ணு சரியா வர மாதிரி தெரியலையே. சத்தத பா மெசேஜ் அனுப்புறாங்க அதெல்லாம் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன என்ன சரியா அனுப்பிடு. ஓ அப்ட அந்த மாதிரி மெசேஜ்லாம் வரத்தான் செய்யும். இந்த மாதிரி கழிச்சடிகள் எல்லாம் கொஞ்சம் கிடைக்கத்தான் செய்யும். சோஷியல் மீடியாக்குன்னு போயிட்டோம்னா இந்த மாதிரி கழிச்சடிகள் எல்லாம் வரத்தான் செய்யும். கொஞ்சம் அது நீங்க கவலைப்படாதீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க இந்த மாதிரி கலசடைகள்லாம் வரதா செய்யும் ஆன்லைன்ல அதெல்லாம் நம்மளுக்கு பண்ணக்கூடாது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு நான் சொல்றேன். நீங்க நம்ம சோசியல் மீடியால போகாம பிசினஸ் நம்ம பண்ணணும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்க போகும்பொழுது பொண்ணுங்க மெசேஜ் பண்ணா இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வரதா செய்யும். இந்த மாதிரி கொஞ்சம் லூசுங்கெல்லாம் வரதா செய்யும். அது நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம நான் அதுக்கு ஒரு வழி சொல்லுதேன் நீங்க கேளுங்க. சரி கேளு நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுற அப்படியே பண்ணிடுறேன். என்ன நான் இது தெரியாம நான் ரெண்டு நாளா போனே தொடவே இல்லை இப்படிலாம் அனுப்பியிருக்காங்க நினைச்சு. சரி நான் அது நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். சரி என்ன போட்டிருக்காங்க இவங்களாம் என்னென்னமோ போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்களே. கல்யாண போட்டோலாம் போட்டிருக்காங்க. சரி இவர் நல்லா ரிப்ளை பண்ணியிருக்காரு. இப்போ பிளான் ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருக்குலாம் ரிப்ளை பண்ணியிருக்காரு மெசேஜ். சரி இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். வர நம்பர் கேட்டுட்டு இவர் எங்கே இருக்காரு இவருக்கு என்ன இவர் எப்போ ஜாயின் பண்ணுறான்னு நம்ம கேட்போம். நல்லா தான் ரிப்ளை பண்ணுறாரு. அப்போ அவர் நம்மளுக்கு ஐடி போட்டுருவார். இவர் என்ன நம்மள்கிட்ட காசு கேட்குறாரு. எப்பா நம்மளே உள்ளதே காசு இல்லாம தான் ஐடி எப்படியாவது போடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவர் நம்மள்கிட்ட காசு கேட்குறாரு. என்ன செய்யறது இப்பா ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குதே. என்ன பண்றதுனே. ஒருத்த என்னன்னா நம்மளை பிளாக் பண்ணிட்டான். இன்னொருத்த என்னன்னா கண்டதையும் அனுப்புறான். இன்னொருத்த என்னன்னா நம்மளை பணம் போட சொல்றான். இப்போ சோசியல் மீடியால எப்படிதான் பிசினஸ் பண்றதுன்னு தெரியலையே. பேசாம நம்ம சோசியல் மீடியாவை தலைமுழிகிட்டு நம்ம எப்போதும் போல நேரில் போய் நான் பார்க்குற நாலு பேரை யாரையாவது பார்க்க வேண்டியதான்னு நினைக்கிறேன். என்னதான் பண்றது ஒரே குழப்பமா இருக்கே. வெளியில எங்கேயும் போனாலும் வெளியில செலவாகும். நம்மளுக்கு வெளியில போய் ஃபேசிலிட்டி பண்றதுன்னா வேற எப்படிதான் பண்றது பிசினஸ். ஒரே தலைவலியா இருக்கே. வா ஃபேஸ்புக்ல எல்லாரும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல எல்லாத்துக்கும் நம்ம ஜூம் லிங்க்கும் நம்ம கம்பெனி டீடைலும் அமைச்சிடலாம் வேகமா. இவங்களுக்கு அனுச்சாச்சி இவங்களுக்கு அனுச்சாச்சி இவங்களுக்கு முடிஞ்சது எல்லாத்துக்கும் முடிஞ்சது ஜூம் லிங்க் அனுப்பிச்சு. வெரி குட். இவங்க எல்லாரும் ஜூம் மீட்டிங் வரட்டும். அங்க வச்சு அவ்வளோ க்ளோசிங் நான் பண்ணிடுறேன். சூப்பர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்பா நைட் ஃபுல்லாக யாரெல்லாம் ஃபேஸ்புக் ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு டென்ஷனாக இருந்துச்சு. முதல்ல ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி யாரெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். எல்லாரும் மெசேஜ் பார்த்துட்டாங்க. குறைஞ்சது ஒரு 100 பேராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் 50 பேரை க்ளோசிங் பண்ணிடலாம். நம்ம டீமுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு க்ளோசிங் இன்றைக்கி சொல்லி கொடுக்கலாம் நம்ம. ஆனால் அவங்களும் கேட்டாங்களே ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி பேசிடலாம். எப்படி க்ளோசிங் பண்ணாங்களோ நம்ம பண்ணுறதை பார்த்து அவங்களும் கற்றுக்கிட்டோம்.
ஒரு 5 நிமிஷம் இருக்கு. ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சிரலாம். ரெடியா? ஜூம் ஸ்டார்ட். சூப்பர். நம்ம டீம்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். நம்ம டீம் அப்படி கெத்தாதுப்பா வந்துருந்தாங்க டக்கு டக்குன்னு. சோ வரல வந்து 15 நிமிஷம் ஆயிட்டு ஒருத்தருமே வரல. இன்னும் வெயிட் பண்ணோம். நம்ம தமிழ்நாடு மக்கள் தானே, 4 மணிக்கெல்லாம் எப்படியும் நாளை காலைக்கு 4 வந்துருவாங்க. கவலைப்படாங்க. இன்னும் ஒருத்தருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க. என்னதான் பண்றது? சார் இந்த வந்துருவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ சீக்கிரமா பண்ணிடுவாங்க. யாருமே ஜாயின் பண்ணல. எவ்வளோ பேத்துக்கு லிங்க் அனுப்புனேன், ஏன் யாருமே ஜாயின் பண்ணல? என்னதான் பண்றது? இதுக்கு மேல யார் ஜாயின் பண்ண போறா? நான் மீட்டிங் எண்ட் பண்ணிடுறேன். மீட்டிங் யாருமே வரலையே. நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நானும் அதே தான் எதிர்பார்த்தேன். நிறைய பேர் வருவாங்கன்னுட்டு ஒருத்தருமே வரல. என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. இதுக்கு என்னதான் பண்றது? மெசேஜ் அனுப்பணும் தெரியுமா? ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணல அதுல. என்னதான் பண்றது? எல்லாரும் மெசேஜ் ஆனா படிச்சிட்டாங்க, ஆனா ஒருத்தர் ஜாயின் பண்ணல. ரொம்ப வெக்ஸைட். இவ்வளவு கஷ்டப்பட்டு யாருமே வரலன்னு சொல்லிட்டு நான் கூகுளில் யூடியூப்பில் அந்த மாதிரி நிறைய தேடி பார்த்தேன். நான் சர்ச் பண்ணும்பொழுது ஒரு சாரோட வீடியோ பார்த்தேன். அவர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க நெட் மார்க்கெட்டிங் பற்றி. அவர் சொல்கிறபடி பிஸ்னஸ் பண்ணால் அது ரொம்ப வித்தியாசமான ஸ்டைலாக இருக்குது அவர் சொல்கிறது. அதை மாதிரி பண்ணால் க்ளோஸ் ஆகும் அந்த மாதிரியும் தோணுது வீடியோஸ் பார்க்கும் பொழுது. அவங்க வந்து இப்போ சோஷியல் மீடியா புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியா? அதனால எனக்கு தோணுச்சு இவங்களுக்குள்ள வீடியோவே இவ்வளோ நல்லா இருக்குன்னா அப்போ புக்கெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதை பார்த்து நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பேத்துக்கு லிங்க் அனுப்பி யாருமே வரல, யாரும் ஜாயின் பண்ணல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம யாரையும் தேடி போகாமல் நம்மளை எப்படி தேடி வருவாங்க சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அப்படி அந்த புக்கில் சொல்கிறாங்க. அப்படியா? அது அப்படியா இருக்கு? நம்ம எவ்வளோ பேத்துக்கு மெசேஜ் அனுப்பி நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆமாம், எங்கள் வீட்டையும் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் அவனுக்கு சரிப்பட்டதாக சொல்லிச்சுனா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியாவாக இருக்கே. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சோஷியல் மீடியா புக்கு மட்டும் இல்லாமல் செமினார் ஒன்றும் சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்டே வச்சுருக்காங்க. அந்த செமினார்லேயும் சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம எப்படி இதில் பிஸ்னஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தராங்க. அப்படியா? அந்த செமினார் அட்டன் பண்ணணும்னு தோணுச்சு. நான் வந்து அதோட டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அப்படியா? எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சால் நானும் இதை புக் பண்ணுவேன். இந்த செமினார் மதுரையில் நடக்குது, அடுத்த மாதம் 14ஆம் தேதி. அது நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படி பண்ணிட்டேன். சரி சரி, அப்போ நானும் வரேன். நம்ம டீமில் இருக்க எல்லாரையும் கூப்பிடலாமா? அதுக்கு அனுப்பி விடுங்க. யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் நம்மளை மாதிரி கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் பண்ண தெரியாமல், பிஸ்னஸ் எப்படி பண்ண தெரியாமல் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நம்ம போகலாம், பண்ணலாம். சரி சரி, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நானும் என் டீமில் உள்ளவங்களுக்குலாம் அனுப்பி விடுதேன், கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம். நீங்கள் வந்தது எனக்கும் நல்லதாக போச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ளை போய் அட்டன் பண்ணலாம். சரி சரி, அப்போ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. சரி, நீங்கள் அந்த லிங்க் மட்டும் அனுப்பி விடுங்க. நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுதேன். சரி சரி, நம்ம எப்படி போகிறோன்னு சொல்லி நம்ம பேசிக்கிடலாம். பேசிட்டு அங்கே போய் நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் என்ன பேசலாம். டிக்கெட் புக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுறேன். ஓகே ஓகே, சரி. நம்ம போயிட்டு வாங்க. சரி, மதுரையில் மீட் பண்ணலாம். மதுரையில் மீட் பண்ணலாம். எஸ். என்னன்னா நம்மளை பிளாக் பண்ணிட்டான். இன்னொருத்த என்னன்னா கண்டதையும் அனுப்புறான். இன்னொருத்த என்னன்னா நம்மளை பணம் போட சொல்றான். இப்போ சோசியல் மீடியாவில் எப்படிதான் பிஸ்னஸ் பண்றது? 15 நிமிஷம் ஆயிட்டு ஒருத்தருமே வரல. இன்னும் யாருமே ஜாயின் பண்ணல. எவ்வளோ பேத்துக்கு லிங்க் அனுப்புனேன், ஏன் யாருமே ஜாயின் பண்ணல?
மீட்டிங் யாருமே வரலையே, நிறைய பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நானும் அதே தான் எதிர்பார்த்தேன், நிறைய பேர் வருவாங்கன்னுட்டு. ஒருத்தருமே வரலை, என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது.